தேவனே மன்னா, சங்கீதம் 136:13 வசனம், சங்கீதம் 136:13, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவர் உங்களோடு இருக்கிறார். ஒரு நாளில இந்த சிவந்த சமுத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு தடையாக நின்றது, அவர்களை அடைத்து போட்டது போல இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த சிவந்த சமுத்திரத்தை பிரித்து அவர்களுக்கு வழிகளை உண்டாக்கினார். வழியே உண்டாகாது என்ற நினைத்தத்தில் ஒரு வழி உண்டானது. இது எப்படி பிரியும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக நிற்கிற சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் பிரிப்பார். வழியில்லாத இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ண போகிறார். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு சிவந்த சமுத்திரத்தை பிரித்தவர் இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சிவந்த சமுத்திரத்தை பிரிப்பார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சிவந்த சமுத்திரத்தை பிரித்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகள் மீது இருப்பதாக, ஆசீர்வதிக்கிற கரம் பிள்ளைகள் மீது இருப்பதாக, அன்பின் கரம் பிள்ளைகள் மீது இருப்பதாக. ஆசீர்வதிய வழி நடத்தும், பலப்படுத்தும், எல்லா இடங்களிலும் வழிகளை உண்டாக்குகிறார். அற்புதங்களை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.